கதா காலக்ஷேபம் அப்படிங்கிறது இந்த கலையானது எல்லா கலைகளுக்குமே தலை கலை அப்படின்னு சொல்லலாம். காலம் காலமாக இருந்திருக்கு ராமாயணத்துல பார்க்கும் பொழுது லவகுச்சர்கள் அதாவது ராமனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேரும் ராமனுடைய சரித்திரத்தை வந்து சொல்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது போல இந்த கதா காலக்ஷேபத்திற்கு நிறைய பெயர்கள் ஹரிக்கதை அப்படின்னு சொல்றது உண்டு. அது ஒரு விதம். சங்கீத உபன்யாசங்கள் அதாவது இசையோடு கூடிய உபன்யாசங்கள் செய்தால் அது சங்கீத உபன்யாசம். மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ் இங்கிலீஷில் அதே மாதிரி லிட்ரரி டிஸ்கோர்ஸஸ் அதாவது இலக்கியமான உபன்யாசங்கள் அப்படி பல விதங்கள் இதில் இருக்கு. ஸோ ஒரு இறைவனுடைய அல்லது புராணத்தில் இருக்கக்கூடிய கதைகளை இசையோடு சேர்த்து சொல்வது இதனுடைய ஒரு மரபாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புராணத்தில் எப்படி இருந்திருக்குங்கிறத பார்க்குறதோட அதை இன்னைக்கு கான்டெம்பரரியாக எப்படி வந்து அதோட ரிலேட் பண்ணணும் கோரிலேட் பண்ணி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லணும். ஸோ இப்போ இவ்வளோ நான் எடுக்கணும்னா இவ்வளோ நான் படிக்கணும் இல்லைன்னா எனக்கு தெரிய சான்ஸ் இல்லை.